2/6/2024 அவ்வியக்த முரளியின் ஆதாரத்தில் தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையினுடைய வைப்ரேஷனை பரப்புவதற்காக நினைவு பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி. நான் ஒரு ஜோதிர் பிந்து ஆத்மா. நான் தேகம் மற்றும் தேகத்தினுடைய அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபடுகின்றேன். நான் என்னுடைய ஃபரிஷ்தா ரூபத்தை எமர்ஜ் செய்து இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஃபரிஷ்தா ரூபத்தோடு அன்பான பாப் தாதாவிடம் வத்தனத்தை போய் சேர்கின்றேன். பாப் தாதா, ஒரு பிரகாசமான தாமரை மலரின் அமர்ந்திருக்கின்றார். அன்போடு என்னை வரவேற்கின்றார். பாப் தாதா எனக்கு அன்போடு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அன்போடு என்னை தனக்கு பக்கத்தில் அமர்த்தி கொள்கின்றார். பாபா என் மீது தன்னுடைய வரதானி கைகளை வைக்கின்றார். பாப் தாதாவுடைய வரதானி கைகளிலிருந்து தெய்வீகமான பிரகாசம் வெளிவந்து என்னை முழுவதும் பிரகாசமாக ஆக்கிவிடுகின்றது. எனக்குள் ஒவ்வொரு விதமான சக்திகளும் விழிப்புணர்வு அடைந்து கொண்டிருக்கின்றது. என்னை சக்திசாலியாக ஆக்கி பாப் தாதா என்னுடைய கைகளில் சர்வ சக்திகளின் உயிலை கொடுத்து விட்டார். எனக்கு சர்வ சக்திகள் சகஜமாக அனுபவம் ஆகி கொண்டிருக்கின்றது. நான் மாஸ்டர் சர்வ சக்திவான். எனக்கு முன்னால் இணைந்த சொரூபத்தில் பிரம்மா பாபா உதாரணமாக இருக்கின்றார். பிரம்மா பாபாவிடம்
உடல், மனம், பொருள், உறவுகள் இவையெல்லாம் இருந்தாலும் கூட இவை அனைத்தையும் தியாகம் செய்தார். சாதனங்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய சாதனையில் அசைக்க முடியாதவராக இருந்தார். பாபாவுடைய தியாகத்தின் பலன் பல குழந்தைகளுக்கு இப்பொழுது வரையும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. இந்த தியாகத்தின் சங்கல்ப சக்தி வெகு தூரம் வரையும் பரவியிருக்கின்றது. மற்றும் அதிக காலம் அந்த சக்தி வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. நான் இப்போது மாஸ்டர் பிரம்மாவாக ஆகின்றேன். நான் மாஸ்டர் பிரம்மா. நான் தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையின் உயர்ந்த ஸ்தித்தியில் இருக்கின்றேன். இந்த உயர்ந்த ஸ்தித்தியின் அதிர்வலைகள் மற்றும் அமைதியினுடைய சக்தி முழு உலகத்திலும் பரவி கொண்டிருக்கின்றது. நான் ஃபரிஷ்தா ரூபத்தில் வத்தனத்தில் பாப் தாதாவிற்கு அருகாமையில் இருக்கின்றேன். அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய அனைத்து ஆத்மாக்களும் இப்போது வத்தனத்தில் பிரத்யக்ஷமாகின்றனர். இந்த விசேஷ ஆத்மாக்களினுடைய புருஷார்த்தம் அதிகமாக ஒற்றுமையினுடைய ஸ்தித்தியில் இருந்தது. குழுவினுடைய சக்தி மிகவும் நன்றாக இருந்தது. இந்த நினைவார்த்தமாக வத்தனத்தில் அனைவரும் ஒருவர் இன்னொருவரின் கைகளை பிடித்து கொண்டிருந்தனர்.
பாப் தாதா, அட்வான்ஸ் பார்த்தியினுடைய ஆத்மாக்கள் மற்றும் நான் எல்லாருடைய அதிர்வலைகளும் முழு உலகத்திற்கும் பரவி கொண்டிருக்கின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த அதிர்வலைகள் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. மரத்தில் உள்ள ஒவ்வொரு இலைக்கும் இந்த வைப்ரேஷன் போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய அனைத்து சகோதரன் சகோதரிகள், பலவிதமான துக்கத்தில் யார் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோர் மீதும் மிகவும் இரக்கத்திற்குண்டான பாவனை எனக்குள் இமர்ஜ் ஆகி கொண்டிருக்கிறது. நான் அனைவருடைய இஷ்ட தேவி, இஷ்ட தேவன், பாப் தாதா கூட இணைந்த ரூபமாக இருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களினுடைய துக்கத்தின் பிரச்சனைகள் பரிவர்த்தனை ஆகி கொண்டிருக்கின்றது. பாபாவுடைய மற்றும் புதிய உலகத்தினுடைய பிரத்யக்ஷதா நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவருடைய மனதிலிருந்தும் என்னுடைய பாபா வந்துவிட்டார், மேரா பாபா ஆ கயா, இந்த சப்தம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட விசேஷ சேவை செய்விக்கக்கூடிய பாப் தாதாவுடைய அன்பில் என்னுடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாப் தாதா, என்னுடைய கண்ணீர் துளிகளை முத்துக்கு சமமாக ஆக்கி
தன்னுடைய இதயத்தில் வைத்துக் கொள்கின்றார். நான் பாப் தாதாவினுடைய கண்ணின் மணியாக இருக்கின்றேன். பாப் தாதாவுடைய அன்பில் மூழ்கி விடுகின்றேன். இதே மனநிலையில் ஒவ்வொரு செயல் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் முழு நாளும் தெய்வீக அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.